வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் ஹஜ் கூட்டமைப்பு தலைவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். சொத்துக்களை பாதுகாப்பது என்கிற அம்சத்தில் இந்த சட்ட விதிமுறைகளுக்கான திருத்தங்கள் வந்திருப்பது வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய பார்வை. இந்த சட்ட திருத்தங்கள் அமலுக்கு வருவேயானால் ஆக்கிரமிப்பாளர்கள் மிக எளிதாக அவர்களே சொந்தம் கொண்டாடக்கூடிய வகையிலும், ஏற்கனவே போலி ஆவணங்களின் மூலமாக சொத்தை அபகரித்திருப்பவர்கள் மிக துணிச்சலோடு அதனை தொடர்ந்து தனதாக்கிக் கொள்ளக்கூடியதாகவும் தான் ஆகுமே தவிர, வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான வலிமையான சட்டமாக இருப்பதை இது பலவீனப்படுத்துகிறது என்றுதான் சொல்ல முடியும். மோஸ்ட் ஆஃப் தி லிமிடெட் பவர்ஸ் has been distributed to the respective district collector, who is the son of the soil, who knows the district very well, where the money should go, where the which is the proper one. So I think this amendment, we can streamline everything together in a systemized way, how much land and worth of assets, revenue making, as Karnataka has, Tamil Nadu has, Gujarat has, like that we can come to form. It will be on accounts on record very clearly.